அன்னக்கிளி திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் இளையராஜா. முதல் படத்திலேயே அசத்தலான பாடல்களை கொடுத்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். அந்த படத்தில் இளையராஜா போட்ட அன்னக்கிளி உன்னை தேடுதே மற்றும் மச்சானை பார்த்தீங்களா ஆகிய இரு பாடல்கள் பட்டி தொட்டியெங்கும் பிரபலமானது. அதன் பின் 16 வயதினிலே கிளைக்கு போகும் ரயில் உள்ளிட்ட பல படங்களுக்கு இசையமைத்து முன்னணி இசையமைப்பாளராக மாறினார். இளையராஜாவின் பாடல்கள் எல்லா திசைகளிலும் ஒலிக்க துவங்கியது. ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவை காப்பாற்றும் கடவுளாகவும் அவர் மாறினார். இளையராஜாவின் இசையை நம்பியே பல படங்கள் உருவானது. 1980 மற்றும் 90களில், அதாவது 20 வருடங்கள் சினிமாவில் இளையராஜாவை அடிக்க ஆளே இல்லை என சொல்லும் அளவுக்கு நிலைமை இருந்தது. ஒரே நாளில் பல திரைப்படங்களுக்கு அவர் இசையமைத்தார். காலை 7 மணிக்கெல்லாம் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து விடுவார். மதியம் வரை ஒரு படத்திற்கு பாடல்கள் போடுவார். அதன் பின் மாலை வரை மற்றொரு படத்திற்கு பின்னணி இசையமைப்பார். இப்படி ஓடி ஓடி உழைத்தவர்தான் இளையராஜா. இப்போதும் பலரின் கார் பயணங்களில் ஒரு நண்பனாக பயணிப்பது இளையராஜாவின் இசையில் உருவான பாடல்கள் தான். ஒரு முறை தனது தயாரிப்பில் உருவான ஒரு படத்திற்கு இசையமைக்க இளையராஜாவிடம் கேட்டார் சங்கிலி முருகன். ஆனால் பல படங்கள் கையில் இருப்பதால் இசையமைக்க முடியாது என மறுத்துவிட்டார் இளையராஜா. உடனே அங்கு இருந்த ராஜாவின் அம்மாவிடம் போன சங்கிலி முருகன், உங்கள் பையன் இப்படி சொல்லிட்டாருமா என சொல்ல உடனே ராஜாவை அழைத்த அவரின் தாய், இது நம்ம புள்ளப்பா, உன் வேலை என்ன, பாட்டு போடுறது தானே, இவர் படத்துக்கு போட்டுக்கொடு என சொல்ல ராஜாவோ சரிம்மா போடுறேன் என சொல்லிவிட்டாராம். இந்த தகவலை ராஜாவின் சகோதரர் கங்கை அமரன் ஊடகம் ஒன்றில் பகிர்ந்து கொண்டார். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.